நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் லாரன்ஸ் விசை. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாத்துலேயுமே காந்தப்புலத்தை கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். ஓகேவா, அதாவது காந்தப்புலங்கிறது மின்னோட்டத்தை நாம் செலுத்தும் போது அங்கே உருவாகிறது தான் காந்தப்புலம் நமக்கு உருவானுச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால் எப்படி விசை நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, இப்போ லாரன்ஸ் விசை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு நாம் இதில் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காந்த புலத்தில் ஒரு மின்னூட்டம் உள்ள துகள் வைத்தால் அந்த காந்த புலத்தால் அந்த துகள் பாதிக்கப்படுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாதிக்கப்படுறதுனா மீனிங் நமக்கு என்னென்னு பார்த்தோன்னா, நேராக போயிட்டுருக்கிற இது நமக்கு காந்தப்புலம் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டோம்னா, இது நமக்கு காந்தப்புலம், அதாவது நார்த்து இது சவுத்துன்னு எடுத்துகிட்டோம்னா, இப்படி ப்ளஸ் கியூ அப்படிங்கிற ஒரு மின்னோட்டம் உள்ள துகள் இப்படி நேராக தான் போகுமா, இல்லை இப்படி பெண்டாயிடுமா, இல்லை இப்படி பெண்டாகுமா, இதுதான் நம்ம பாதிப்படைகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறது. நேராக போனால் பாதிப்பு அடையலை அப்படின்னு நமக்கு அர்த்தம் அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பழசு பார்த்த டாப்பிக்கை ஞாபகப்படுத்திக்கோ, ஏன்னா மின்னோட்டத்தை ஒரு கடத்தியில் செலுத்தும் போது அங்கே காந்தப்புலம் உருவானுச்சு. ஓகேவா, அப்போ மின்னோட்டத்தினால காந்தப்புலம் உருவாகுது. அப்போ அந்த காந்தப்புலத்தில் இன்னொரு மின்னோட்டம் உள்ள துகள் வச்சா கண்டிப்பாக அந்த காந்தப்புலத்தால் அந்த மின்னோட்டம் உள்ள துகள் பாதிப்படைய செய்யும் அப்படிங்கிறத யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்த லாரன்ஸுங்கிற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சார். அந்த பாதிப்படையும் போது ஒரு குறிப்பிட்ட விசை அது மேலே செயல்படுது. விலக்கு விசைனாவே என்ன, நமக்கு ஒரு விசை செயல்பட்டால் தான் அது விலகி போகும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும், வெளிப்புற விசை. அந்த வெளிப்புற விசையை தான் நம்ம லாரன்ஸ் விசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அதுக்கு என்ன டெரிவேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக், இதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு 2-5 மார்க்ஸ் பின்னாடி வரும், அதனால் தெளிவாக நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா, இதில் நம்ம 2 டாபிக் பார்க்க போகிறோம். ஒன்று, காந்த புலத்தில் மின்னோட்டம் உள்ள துகளை வச்சா நமக்கு என்ன ஆகும். 2வது, காந்த புலத்தில் மின்னோட்டம் பாயும் கடத்தியை வச்சா நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது நம்ம 2ஆக பிரிச்சுக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது காந்தப்புலத்தில் காந்தப்புலத்தில் மின்னோட்டம் உள்ள துகள் வச்சா நமக்கு என்ன ஆகும் அதை நம்ம இப்போ பார்க்கலாம். காந்தப்புலம் ஒன்றின் ஓய்வு நிலையில் உள்ள கியூ மின்னூட்டம் கொண்ட மின்துகள் ஒன்றை வைக்கும்போது அதன் மீது எந்த விசையும் செயல்படுவதில்லை. ஓகேவா, மின்னோட்டம் உள்ள துகள் ஒன்றை வைக்கும் போது, அப்போ வைக்கும் போது அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வு நிலையில் உள்ள போது, ஓய்வு நிலையில் உள்ள போது அந்த மின்னோட்டத்துகள் பாதிக்காது. அதே நேரத்தில் அம்மின்துகள் காந்தப்புலத்தில் இயங்கும் போது ஒரு விசையை உணர்கிறது. அப்போ அந்த காந்தப்புலத்தில் அது இயங்கினாதான் ஒரு வெளிப்புற விசை அது மேலே செயல்படுது. அந்த விசை தான் இந்த விசை அலகு 1 பயின்ற கூலும் விசையிலிருந்து வேறுபட்டதாகும். இது கவர்ச்சி விசை விலக்கு விசையிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டது. இவ்விசை காந்த விசை என்று பெயர். இது பின்னர் சோன்பாடு குறிக்கப்படுகிறது. இங்கே யூஸ் பண்ணுற சோன்பாடு விசை, விசை ஈக்குவல் டு கியூ இன்ட்டு வி கிராஸ் பி. விங்கிறது திசை வேகம், பிங்கிறது காந்தப்புலம். அப்போ கியூங்கிற மின்னோட்ட துகள், இதை நம்ம விரிவாளர்னால் ஏ கிராஸ் பிக்கு ஃபார்முலா கியூ பிவி சைன் தீட்டா. அப்போ தீட்டா இஸ் ஆங்கிள் பிட்வீன் வி அண்டு பி. விக்கும் பிக்கு உள்ள ஆங்கிள் தான் நமக்கு தீட்டா. காந்தப்புலம் ஒரு வெக்டர் அளவு, திசை வேகம் ஒரு வெக்டர் அளவு, ரெண்டுக்குள்ள கோணம் தீட்டாவை நம்ம எடுத்துக்கிறோம். எது நகருது, கியூ நகருது. கியூ நமக்கு ஸ்கேலார். இந்த இதை கொடுத்து யாருன்னு பார்த்தோம்னா, லாரன்ஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் இந்த ரிலேஷன் நமக்கு கொடுத்தாரு. ஓகே, இதனால அமைச்சுக்கோ, இது பி கிராஸ் வி நம்ம போடக்கூடாது, வி கிராஸ் பின்னு தான் நம்ம போட்டு காட்டணும். இதுதான் நமக்கு இந்த இடத்துல பேசிக் ஃபார்முலா. ஓகேவா, சப்போஸ் எனக்கு இந்த விசை பத்தலை அப்படிங்கும் போது இதோடு சேர்த்து எக்ஸஸாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டையும் நம்ம சேர்த்திக்கிறோம், மின்புலத்தையும் நம்ம சேர்த்தும் போது அது நமக்கு லாரன்ஸ் விசை. அதே லாரன்ஸ் கண்டுபிடிச்சாரு, இதையும் நமக்கு லாரன்ஸ் தான் நமக்கு கண்டுபிடிச்சாரு. ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். காந்தப்புலத்தில் இயங்கும் மின் துகள் ஒன்று உணரும் விசை. பி காந்தப்புலத்தில் கியூ மின்னோட்டம் கொண்ட மின்துகளானது வெக்டார் பி திசை வேகத்தில் இயங்கும் போது அது ஒரு விசையை உணர்கிறது. இவ்விசைக்கு லாரன்ஸ் விசை என்று பெயர். ஓகேவா, இது நமக்கு 2 மார்க் க்வெஸ்சன். லாரன்ஸ் விசைனா என்ன அப்படிங்கிறத நமக்கு கேட்பாங்க. அதை எழுதிட்டு இந்த ஈக்குவேஷனை எழுதிட்டு. ஓகே, இப்போ லாரன்ஸ் விசை எப்படியெல்லாம் நமக்கு இருக்குது
எதுக்கு நேர்த்தகவாக இருக்குது, எதுக்கு எதிர்த்தகவாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இது நமக்கு 2 மார்க் அல்லது 3 மார்க் கேட்பாங்க. லாரன்ஸ் விசியை பற்றி சிறுகுறி போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது நம்ம எதில் எடுத்து எழுத போகிறோம்னு பார்த்தோன்னா, இந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதாவது எஃப் ஈக்குவல் டு பிக்யூவி சைன் தீட்டா. ஓகே, அப்போ இது எல்லாத்துக்குமே எஃப்எம்ங்கிறது நேர்த்தகவு தான். அப்போ எஃப்எம் ஆனது காந்தப்புலம் பிக்கு நேர்த்தகவு, விக்கு நேர்த்தகவு, திசைவேகம் மற்றும் காந்தப்புலத்தில் ஏற்பட்ட கோணத்தின் சைன் மதிப்பிற்கு நேர்த்தகவு. அப்போ சைன் மதிப்புன்னு போட்டால் சைனோட எந்த மதிப்புக்கு எஃப்ஓட மதிப்பு பெருமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 90 டிகிரிக்கு நமக்கு பெருமமாக இருக்கும். அந்த 90 டிகிரியில் அந்தளோட திசைவேகம் என்ன வடிவத்தை உருவாக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும்னு பார்த்தோன்னா வட்ட வடிவில் மூவ் ஆகும். இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, நெக்ஸ்ட்டு எஃப்எம் ஆனது மின்னூட்டத்தின் எண் மதிப்பிற்கு நேர்த்தகவில் இருக்கும். ஏன்னா கியூங்கிறது நமக்கு ஸ்கேலா, அதனால் எண் மதிப்புக்கு நேர்த்தகவில் இருக்கும். எண் மதிப்பு அதிகரிச்சுன்னா லாங் டிசைனுக்கான மதிப்பு நமக்கு அதிகமாகும். அடுத்து எஃப்இன் திசை வி மற்றும் பியின் திசைக்கு எப்போதும் செங்குத்தாகவே இருக்கும், ஏனென்றால் எஃப்எம் ஆனது வி மற்றும் பியின் குறுக்கு பெருக்கள் மூலமாக வரையறை செய்யப்படுகிறது. இது நம்ம ஏற்கனவே செகண்ட் லெசனில் பார்த்துட்டோம். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு சின்னு போட்டோன்னா ஏக்கும் பிக்கும் செங்குத்தாக சி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகே, 11th நம்ம செகண்ட் லெசனில் பார்த்துருக்கோம். மற்ற காரணிகள் ஒன்றாக உள்ள நிலையில் படத்தில் காட்டியுள்ள பாரு. ஓகேவா, 2வது படத்தில் காட்டின மாதிரி எதிர்மின் துகளாக இருந்தால் எஃப்இன் திசையானது நேமின் துகளின் திசைக்கு எது திசையில் நம்ம இருக்கும். இது நமக்கு தெரிஞ்சுதான், நேமின் துகள் எந்த திசையில் விசையை உணருதோ எதிர்மின் துகள் அதுக்கு எது திசையில் விசையை உணரும். மின்துகள் கியூவின் திசை வேகம் வி ஆனது காந்தப்புலம் பியின் திசையில் இருந்தால் எஃப்எம் ஆனது சுழியாக இருக்கும். ஓகேவா, திசைவேகமானது காந்தப்புலத்துக்கு ஒன்றுக்கு ஒன்று இணையாக இருந்தால் சைன் தீட்டாக்கான மதிப்பு என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அப்போ சைன் 0 மதிப்பு 0, அப்போ விசையின் மதிப்பு இருக்காது. ஓகே, இப்போ நம்ம காந்தப்புலத்துக்கான அலகு என்ன சொல்கிறோம், ஏற்கனவே டெஸ்லா அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அந்த டெஸ்லாக்கான வரையறை பார்க்குறோம். காந்தப்புலத்தில் ஓரலகு திசை வேகத்தில் இயங்கும் ஓரலகு மின்னட்டம் கொண்ட மின் துகளானது ஓரலகு விசையை உணர்ந்தால் அக்காந்தப்புலத்தின் வலிமை ஒரு டெஸ்லாவாகும். அப்போ எஃப் ஈக்குவல் டு பிக்யூவி சைன் தீட்டா. அப்போ க்யூ ஈக்குவல் டு எஃப் டிவைடட் பை பிக்யூ பிவி. இதுதான் நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம செஞ்சிடுறது. சரியா, இது நமக்கு ஒரு 2 மார்க் க்வெஸ்சன் டெஸ்லாக்கான வரையறை. யூனிட் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு எடுத்துக்காட்டு லாரன்ஸ் பேஸ் பண்ணி, கியூ மின்னூட்டம் பெற்ற துகள் ஒன்று வெக்டர் பி காந்தப்புலத்தில் வி என்ற திசைவேகத்தில் நேர்குறி ஒய் திசையில் நகர்கிறது. ஓகே, கியூ மின்னூட்டம் பெற்ற துகள் ஒன்று பி என்ற காந்தப்புலத்தில் வி திசைவேகத்தில் நேர்குறி ஒய் அச்சு திசையில் செல்கிறது. பின்வரும் நிபந்தனையின்படி லாரன்ஸ் விசை கணக்கிடுது. காந்தப்புலம் நேர்குறி ஒய் திசையில் உள்ள போது, காந்தப்புலம் நேர்குறி இசட் திசையில் உள்ள போது துகளின் திசைகள் தீட்டா கோணத்தில் ஏற்படுத்தும். ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொன்றும் கண்டுபிடிக்கலாம். துகளின் திசை வேகம், ஓகே, இப்போ காந்தப்புலம் நேர்குறி ஒய திசையில் உள்ள போது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டாவில் கொடுத்துக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வியோட வேல்யூ எப்பயுமே நமக்கு எந்த திசையில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா துகளின் திசை வேகம் ஒய் அச்சு திசையில் இருக்குது. ஒய் அச்சு அதாவது எக்ஸுங்கிறது ஐ கேப், ஒய்ங்கிறது ஜே கேப், இசட் அப்படிங்கிறது கே கேப். இது ரெண்டுக்கு நடுவில் கிராஸ் எடுக்கிறத கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது ஐ கிராஸ் ஐ ரெண்டுக்கும் கிராஸ் எடுத்துனா வரக்கூடிய ஆங்கிள் 0 ஞாபகம் இருக்கா, ஐஐ சைன் தீட்டா, ஐ கைக்கு உள்ள ஆங்கிள் 0. அதே ஐ கிராஸ் ஜேன்னு எடுத்துட்டுனா கே, ஜே கிராஸ் கேன்னு எடுத்துட்டுனா ஐ. இதெல்லாம் மாற்றி போட்டுனா ஃப்ரண்ட்டில் நமக்கு மைனஸ் வந்துடும். சரியா, அது 90க்கு பதிலாக 270 வந்து நிற்கும். 270க்கு ஆன்சர் -1 வந்து நிற்கும். அது கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு பாரு. ஓகே, இப்போ இதில் ஃபஸ்ட்டு நமக்கு துகளின் திசை வேகம் வியோட வேல்யூ ஜே கேப்பில் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம கேட்டுக்கணும், காந்தப்புறம் நேர்குறி ஒய்எச்சி திசையில். அப்போ ஒய்எச்சி திசைனா அதுவும் ஜே, அப்போ இதுவும் ஜே. அப்போ ரெண்டு, ஏன்னா லாரன்ஸ் விதி ஃபார்ம் நமக்கு என்ன, வெக்டர் எஃப் ஈக்குவல் டு க்யூ இன்ட்டு வி கிராஸ் பி. அப்போ விங்கிற பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வி ஜே கேப் கிராஸ் பி ஜே கேப், இது ரெண்டும் நமக்கு ஸ்கேலாக வெளியில் தள்ளிட்டு. அப்போ இதுவும் ஜே கேப், இதுவும் நமக்கு ஜே கேப், அப்போ 0. அப்போ லாரன்ஸ் விசை நேரத்தில் செயல்படாது. நெக்ஸ்ட்டு அடுத்து Q
கே இசட் டைரெக்ஷனில் வச்சா காந்தப்புலமானது இசட் டைரெக்ஷனில் இருக்கும் போது ஆல்ரெடி வி நமக்கு எதில் இருக்குது ஜே கேப்பில் இருக்குது இது கே. அப்போ ஜேகே நீ கிராஸ் எடுத்தினா வரக்கூடிய இது ஐயில் நமக்கு கிடைக்கும். எனவே லார்ஜஸ் எண் மதிப்பு எந்த திசையில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அப்போ ஐகேப்புங்கிற எந்த திசையை குறிக்கணும் எக்ஸ்எச்சி நமக்கு குறிக்கும். அப்போ லார்ன்ஸ் திசையானது எக்ஸ்எச்சி திசையில் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸட் ஒய் தளத்தில் உள்ள காந்தப்புலம் தொழில் திசையகம் தீட்டா கோணத்தை ஏற்படுத்துகிறது. ஓகே, அப்போ இசட்லேயும் இருக்குது ஒய்லேயும் இருக்குது. அப்போ நம்ம எழுதும் எழுதிக்கலாம் இதை நம்ம இரு இதை நம்ம இந்த இதை பிரிச்சுக்கிறோம். ஓகேவா, அதாவது இரு சம கூறிடுதல், ஒன்று சைன் தீட்டா எடுத்துடும், ஒன்று காஸ் தீட்டா. அப்போ பி காஸ் தீட்டா ஜே கேப் அண்டு பி சைன் தீட்டா கே கேப். இசட்டில் வரும்போது கேவும் ஒயில் வரும்போது ஜே கேப் எடுத்துக்கிறோம். அப்போ இதை மல்டிபிள் பண்ணும்போது இதை இதிலையும் மல்டிபிள் பண்ணிக்கணும், கிராஸ் எடுத்துக்கணும், இதை இதுலேயும் நம்ம கிராஸ் எடுக்கணும். அப்போ ஜேக்கு ஜே கிராஸ் எடுக்கும்போது இந்த டேர்ம் ஜீரோ ஆகிடுது. அப்போ இதோட கிராஸ் எடுக்கும்போது ஜே கிராஸ் கேவோட வேல்யூ ஆகி, அப்போ ஃபைனலாக லான்ஸின் திசை எக்ஸ்எச்சின் திசையில் தான் நமக்கு செயல்படுது. ஓகே, இப்போ இதில் அடுத்த எடுத்துக்காட்டு பி திசை வேகத்தில் இயங்கும் கியூ மின்னூட்டம் கொண்ட துகள் மீது செயல்படும் லாரன்ஸ் திசையினால் செய்யப்பட்ட வேலை. வேலை கேட்குறாங்க, வேலைக்கு பொதுவான ஃபார்மில் விசை இன்ட்டு தொலைவு. ஓகே, விடுவிக்கப்பட்ட திறன், அப்போ திறனுக்கு ஃபார்மில் வேலை பை காலம் ஆகியவற்றை கணக்கிடு. மேலும் லாரன்ஸ் விசைக்கும் மின் துகளின் திசை வேகத்திற்கும் இடையே ஏற்படும் கோணத்தையும் கணக்கிட சொல்கிறாங்க. இப்போ லான் விக்கும் பிக்கும் இடையே இருப்பாங்க தீட்டா கண்டுபிடிக்கணும். இறுதியாக முடிவுகளின் உட்கருத்தை விளக்குக. ஓகே, முதல்ல வேலையை கண்டுபிடிக்கலாம். காந்தப்புறத்தில் இயங்கும் மின்னோட்டத்துகளின் திசை வேகம் திசை. ஓகேவா, இந்த விசைக்கான ஃபார்முலா நமக்கு லான்ஸ் விசை. காந்தப்புலத்தில் மின்னூட்டத்தில் விசை ஏற்பட்டுச்சுன்னா அங்கே எஃப் ஈக்குவல் டு எம்ஏ யூஸ் பண்ணாத, ஏன்னா விசைக்கு நியூட்டன் இரண்டாம் விதி பொருந்தும். ஆனால் இங்கே காந்த புலத்தில் மின்னூட்டம் உள்ள துகள் விசை ஏற்பட்டுச்சுன்னா அது லான்ஸ் விசைக்கு தான் உட்படும். அப்போ எஃப் ஈக்குவல் டு எஃப் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு வி கிராஸ் பி. இப்போ நம்ம வேலை கண்டுபிடிக்கணும். இப்போ வேலைக்கு பொதுவான ஃபார்முலா விசை இன்ட்டு தொலைவு. ஓகேவா, அப்போ இங்கே நம்ம செய்கிற இது சிறியதாக இருக்கும்போது டிடபிள்யூ ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டிஆர். அப்போ இருபுறமும் நாம் இன்டர் எடுக்கும்போது இந்த டேர்ம் நமக்கு கிடைக்கிது. அப்போ எஃப் இன்ட்டு டிஆர், அப்போ எஃப் இன்ட்டு டிஆருங்கிற, அப்போ டிஆருங்கிற பிளேஸ் நமக்கு எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொலைவு. அப்போ தொலைவுக்கும் திசை வேகத்துக்கு இடையிலான தொலைவு வி ஈக்குவல் டு தொலைவு பை காலம். அப்போ தொலைவு ஈக்குவல் டு வி இன்ட்டு காலம் ஈக்குவல் டு தொலைவு. அப்போ காலத்தை இங்கே நம்ம எடுத்துக்கிறோம் டிடி நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ எஃப்க்கு பொதுவான ஃபார்மில் கியூ இன்ட்டு பி கிராஸ் பி, கியூங்கிறது மாறிலி, அதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அப்போ ரிமைனிங் இருக்கிறது இன்டகரலில் வெக்டார் வி கிராஸ் வெக்டார் பி டாட், வெளியே வர்றது டாட். ஏன்னா வேலைங்கிறது ஒரு ஸ்கேலார், அதனால் இரண்டு வெக்டார்களினுடைய ஸ்கேலார் பெருக்கல் பலன், தட் மீன்ஸ் புள்ளி பெருக்கல் பலன் நம்ம சொல்வோம். அதனால் அது ரெண்டு டாட். அப்போ இங்கே வி கிராஸ் பி டாட் b dt ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ வி கிராஸ் பி ஆனது விக்கு செங்குத்தாக உள்ளது. ஓகேவா, ரெண்டுக்கும் டாட். இது நமக்கு பொதுவான ஃபார்முலா, இந்த ஃபார்முலாத்தில் ஞாபகம். அதாவது a டாட் b ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா நமக்கு மீனிங் வெக்டார் ஏவும் வெக்டார் பியும் நமக்கு ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்குது, செங்குத்தாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ வி கிராஸ் பிங்கிற ஒரு டேர்ம் வி டிடிங்கிறது ஒரு டிடிங்கிறது மாறி விட்டுரு. ஓகேவா, அப்போ வி கிராஸ் பியும் பிக்கு நடுவில் டாட் எடுக்கும்போது ஆன்சர் ஜீரோன்னு வருதுன்னா அப்போ என்ன அர்த்தம், அது ரெண்டும் வி கிராஸ் பியும் பியும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்குது அப்படின்னு நம்ம அர்த்தம். மேத்தமேட்டிக்கலாக இந்த ஃபார்முலாவை அந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வி கிராஸ் பி வந்து விக்கு செங்குத்தாக உள்ளது, எனவே வி கிராஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ. அதாவது லாரன்ஸ் விசை மின்துகளின் மீது எவ்வித வேலையும் செய்யவில்லை என்பது இதன் பொருளாகும். ஓகேவா, வேலை எந்த வேலையும் செய்யலை. வேலை இயக்காற்றல் தேற்றத்தின் படி நமக்கு என்னது, வேலையை செய்யலை. இப்போ திறன் என்னாகும், திறனோட மதிப்பும் ஜீரோ. டிடபிள்யூ பை டிடி ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா, இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு இப்போ எஃப் டாட் பி ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துருச்சு, ஈக்குவல் டு எஃப் மற்றும் பி, எஃப் மற்றும் பி இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாகும். எனவே லாரன்ஸ் விசைக்கும் மின்துகளின் திசை வேகத்திற்கும் இடையேயான கோணம் தொண்ணூறு. ஓகேவா, அப்போ டாட்டோட வேல்யூ ஜீரோனா டாட் புள்ளி பெருக்கத்தில் நமக்கு வரக்கூடியது கிராஸ், சாரி புள்ளி பெருக்கத்தில் வரக்கூடியது காஸ்.
அப்போ காசுடைய எந்த மதிப்பு ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 90க்கான மதிப்பு தான் நமக்கு ஜீரோவாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக லாரன்ஸ் விசைக்கும் மின்துகளின் திசை வேகத்திற்கும் இடையிலான கோணம் 90 இருந்தால் தான் அங்கே நமக்கு ஜீரோவாக கிடைக்கும். அப்போ லாரன்ஸ் விசையானது திசை வேகத்தின் திசையை மட்டும் மாற்றும், ஆனால் திசை வேகத்தின் எண் மதிப்பை மாற்றாது. ஓகேவா, இது 1 மார்க்கில் வரும், நோட் பண்ணிக்கோங்க. லாரன்ஸ் விசை ஆனது திசை வேகத்தின் திசையை மட்டுமே மாற்றும், எண் மதிப்பை மாற்றாது. முடிவாக லாரன்ஸ் விசை எவ்வித வேலையும் செய்யவில்லை, மேலும் மின்துகளின் இயக்க ஆற்றலில் எந்த மாற்றத்தையும் நிகழ்த்தவில்லை. சரியா, இது இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க் சம்மில் அடிக்கடி இது கேட்கக்கூடியது. 1 மார்க்கில் டேட்டாவை கொடுத்துட்டு கேட்பாங்க, அல்லது ஓவர்ஸில் கேட்பாங்க, இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் க்வெஸ்சன், இது அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறது. சீரான காந்தப்புலத்தில் மின்துகளின் இயக்கம், இந்த இயக்கத்தில் நம்ம என்னென்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒன், இதுக்கான ஆரத்தை கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து இதுக்கான சுற்றுக்காலத்தை கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து அதுக்கான அதிர்வினை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க போகிறோம். இந்த க்வெஸ்சன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சுற்றுக்காலத்துக்கான பொதுவான ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டி ஈக்குவல் டு 2π/ω. இதுதான் சுற்றுக்காலத்துக்கான பொதுவான சமன்பாடு. இதை நம்ம ஏற்கனவே முன்னாடி இதில் பார்த்துருக்கோம். அப்போ ஒமேகா எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோன்னா, B/R ஈக்குவல். இது சரியாக நோட் பண்ணிக்கோ. அடுத்து அதிர்வெண் நமக்கு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோன்னா, 1/சுற்றுக்காலத்துக்கு நமக்கு ஈக்குவல். அதிர்வெண்கான அலகு நமக்கு ஹெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஓகேவா, இதெல்லாம் கொஞ்சம் சைடில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ இதை பார்க்கலாம். தென் இப்போ டயக்ராம் பாருங்கள். ஒரு காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக, ஓகேவா, காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக +Q நம்ம நகர வைக்கிறோம். அப்போ நகர வைக்கும் போது அது என்னாக ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மின்னூட்டம் உள்ள துகள் சுத்த ஆரம்பிக்குது, வட்ட வடிவத்தை உருவாக்குது. அப்போ முதல்ல இங்கே நாம் ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கணும். வட்ட வடிவத்தில் உருவாக்கினா அங்கே நமக்கு உருவாகிறது முதல்ல மைய நோக்கு விசை நமக்கு உருவாகும். ஏன்னா வட்டவடையில் இருந்தாலே அங்கே நமக்கு மைய நோக்கு விசை, ஏன்னா காந்தப்புலத்தில் கவர்ச்சி விசை விளக்கு விசையாக இருக்கிறதுனால தான் அது வட்ட வடிவத்தை உருவாக்குது. அதனால் அங்கே நமக்கு மைய நோக்கு விசை உருவாகுது. ஓகே, அப்போ மைய நோக்கு விசைக்கு ஃபார்ம் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MV²/R. மைய விளக்கு விசைக்கும் இதே தான், மைய நோக்கு விசைக்கும் இதே தான், MV²/R நமக்கு கிடைக்குது. ஓகே, இந்த MV²/R எதனால் உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்து இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆரத்துக்கான மதிப்பை கண்டுபிடிச்சி, தென் அதை நம்ம சுற்றுக்காலத்தில் அப்ளை பண்ணி சுற்றுக்காலத்திலிருந்து நம்ம அதிர்வெண் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, முதல்ல இதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொண்டு வரலாம். ஓகே, அப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் நாம்ளே சொல்லலாம், எம் நிறையும் கியூ மின்னோட்டமும் கொண்ட மின்தொகுள் ஒன்று எம் காந்தப்புலம் பிக்கு செங்குத்தாக வீ திசை வேகத்துடன் காந்தப்புலத்தினுள் நுழைகிறது. அப்போ காந்தப்புலத்தில் ஓய்வு நிலையில் அந்த மின்துகளை வச்சுருந்தேன்னா அங்கே எனக்கு விசை கிடைக்காது. அப்போ காந்தப்புலத்தில் செங்குத்தாக நகர செய்கிறேன், அப்போ விசை கிடைக்கும். அந்த விசைக்கான பேர் லாரன்ஸ் விசை. ஆனால் இப்போ எப்படி வைக்கிறேன், செங்குத்தாக வைக்கும் போது எனக்கு பெருமை விசை கிடைக்கும். அப்போ பெருமை விசைனா தீட்டாக்கான மதிப்பு 90 ஆகிடும். அப்போ லாரன்ஸ் விசையின்படி பார்த்தீங்கன்னா, F=N என் மதிப்பில் போட்டுக்கிறேன், BQV sin θ. அப்போ தீட்டாக்கான மதிப்பு நமக்கு 90, ஏன்னா செங்குத்தாக செலுத்துகிறோம். அப்போ மீதி இருக்கிறது BQV மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த விசையால் தான் அது சுத்த ஆரம்பிக்குது. அப்போ சுத்தக்கூடிய எந்த ஒரு பொருளுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைய நோக்கு விசை அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த மைய நோக்கு விசை இது ஃபார்முலா MV²/R. அப்போ இந்த மைய நோக்கு விசையும் லாரன்ஸ் விசையும் ஒன்றுக்கொன்று சமமாக இருந்தால் தான் அது வட்டப்பாதையை அது மேற்கொள்ளும். வட்டப்பாதையை மேற்கொள்ளுறதுக்கு கண்டிஷன் நமக்கு இருக்குது. ஓகே, அப்போ இந்த டேர்ம்லேருந்து நம்ம ஆருக்கான மதிப்பை கண்டுபிடிக்கலாம். அப்போ V கேன்சல் பண்ணிட்டு அப்போ R என்ன சேர்க்கணும், அப்போ R=MV/BQ. ஓகேவா, அப்போ லான்ஸ் விசை இங்கே போட்டிருக்காங்க. FI=FM. FIனா ஒவ்வொரு புள்ளியிலையுமே நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஒவ்வொரு புள்ளியிலையும் கண்டுபிடிக்கும் போது எண் மதிப்பெல்லாம் நமக்கு சமமாக தான் இருக்கும். அப்போ மொத்தம் எண் மதிப்பு BQV sin θ. தீட்டாக்கான மதிப்பு 90 ஆகிடுது. அப்போ BQV அல்லது QVB மட்டும்தான் இருக்குது. அப்போ அது எதுக்கு சமம் ஆகிடுது அப்படின்னு பார்த்தோன்னா, மைய நோக்கு விசைக்கு சமம், MV²/R. அப்போ இந்த ஸ்கொயர்டுக்கு இந்த V-யை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது BQ = MV/R.
அப்போ ஆர் மட்டும் வேணும்னா இதை சைடு கொண்டு வந்துரு, இதை இந்த சைடு கொண்டு வந்துரு. அப்போ எம்வி பை பிக்யூ. இந்த மைனோக்விஸில் எம் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மின்னோட்டம் சுற்றிட்டுருக்கோ அந்த மின்னோட்டத்துக்கான நிறைய குறிக்குது, அது நேர்மின்னோட்டமாக எதிர்மின்னோட்டமாக அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்து விங்கிறது அந்த மின்னோட்டத்தினுடைய திசை வேகத்தை குறிக்குது, ஆறுங்கிறது அந்த வட்டப்பாதையின் ஆரத்தை நமக்கு குறிக்குது, பிங்கிறது நாம் செலுத்தப்பட்ட காந்தப்புலத்தை குறிக்குது, கியூங்கிறது எண் மதிப்பு நமக்கு குறிக்குது, என்ன மின்னோட்டத்தை நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, மின்னோட்டத்துக்கு பொதுவான மதிப்பு மதிப்பு தான் குறிக்குது, சரியா? 1.6 × 10⁻¹⁹ கியூவோட மதிப்பு. இப்போ அது வந்து ஆருக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஆருக்கான வேல்யூ நமக்கு கிடைச்சிக்கிறது எம்பி பை பிக்யூ கிடைக்கிது. அப்போ எம்பி என்னென்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, உந்தம் பி ஈக்குவல் டு எம்பி, அப்போ உந்தம்னு எடுத்துக்கலாம். அப்போ பி ஈக்குவல் டு எம்இ என்பது தூள நேர்கோட்டு உந்தத்தின் எண்மதிப்பு ஆகும். டி என்பது ஓரளவு, டி என்பது ஒரு முழுவட்ட பாதையை நிறைவு செய்வதற்கான நேரம். சுற்றுக்காலம் அப்படின்னாவே ஒரு முழு வட்டப்பாதையை சுற்றுவதற்காகக்கூடிய காலம் தான் சுற்றுக்காலம் நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த சுற்றுக்காலத்துக்கு பொதுவான ஃபார்ம் நம்ம என்ன சொன்னால் தான் டி ஈக்குவல் டு 2π ஒமேகா. அப்போ ஒமேகா ஈக்குவல் டு வி பை ஆர். அதை எடுத்து பிறந்துக்கிட்டிங்கன்னா உனக்கு கிடைக்கிறது 2πr/vன்னு கிடைச்சிடும். அப்போ இந்த ஆருக்கான மதிப்பை இதில் பிரதிடலாம். இந்த ஆருக்கான மதிப்பை எடுத்து இதில் பிரதிட. அப்போ பிரதிட்டால் கிடைக்கிறது டி ஈக்குவல் டு 2πb×  நம்ம mv/qb. அப்ளை பண்ணால் விக்கு வி கேன்சல். அப்போ ரிமைனிங் இருக்கிறது 2πm/2πm/q. இதுதான் நமக்கு சுற்றுக்காலம். அப்போ சுற்றுக்காலம் எதை சார்ந்தது, எதை சாராமல் இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோ. இது நமக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க. சார் நம்ம பி அங்கே மிஸ் பண்ணிட்டோம், பிஎஸ் சால்வ் பண்ணிக்கோ. அப்போ டி ஈக்குவல் டு 2πm/bq. அப்போ சுற்றுக்காலம் அப்படிங்கிறது திசை வேகத்தை சார்ந்தது கிடையாது. இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின். ஓகேவா? சுற்றுக்காலம் என்பது திசை வேகத்தை சார்ந்தது கிடையாது. எவ்வளோ பெரிய வட்டமாக இருந்தாலும் நமக்கு சுற்றுக்காலங்கிறது, இப்போ 2 செகண்ட், 5 சென்டிமீட்டர் ஆரமுடைய ஒரு வட்டப்பாதை இருந்தாலும் ஒரு தடவை சுற்றி வரத்துக்கு 2 செகண்டு தான். அதே 100 மீட்டர் வட்டப்பாதையாக இருந்தாலும் அதை சுற்றி வரத்துக்கான டைம் 2 செகண்டு தான். அதுதான் நமக்கு மாறலி, அதுதான் சார்ந்ததல்ல அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஓகேவா? சுற்றுக்காலம் சொன்னாலும் அலைவு நேரம்னு சொன்னாலும் 2 சம்பந்தம். அலைவு நேரம் அப்படிங்கிறது என்ன? 2 1 2 1 ஃப்ளோ மோஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 2 1 தான். அலைவு நேரத்தின் தலைகீழ் மதிப்பு அதிர்வெண், சுற்றுக்காலத்தின் தலைகீழ் மதிப்பு அதிர்வெண் நம்ம சொல்கிறோம். அப்போ 1/T. அப்போ 1/Tக்கான மதிப்பு, டீக்கான மதிப்பு மேலே கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எடுத்து பார்த்துக்கிட்டால் எஃப் ஈக்குவல் டு qb/2πm. அதே நம்ம கோண அதிர்வெண் கண்டுபிடிச்சோம்னா, இது நம்ம 11th ஆல்ரெடி நம்ம பார்த்த ஃபார்மாக தான். அப்போ கோண அதிர்வெண் ஈக்குவல் டு ஒமேகா ஈக்குவல் டு 2πf. ஓகேவா? இது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அல்லது 2π/T நம்ம சொல்லுவோம். 1/T ஈக்குவல் டு எஃப். அப்போ அது பிறகு 2π×qb, இது பிறகுறது தான் 2π×  எஃப்க்கான மதிப்பு qb/2πm. அப்போ 2π×2π கேன்சல். அப்போ qb/m மட்டும்தான் இருக்கும், சரியா? சமன்பாடு 3. இந்த சமன்பாடு சைக்ளோட்ரான் அல்லது சுழல் அதிர்வெண் என்று அழைக்கலாம். ஓகேவா? இது பார்த்து வச்சுக்கோ. அடுத்து இதுக்கான சொல்யூஷன் ஃபைனல் கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. சமன்பாடு 3 இருந்து அலைவு நேரம் மற்றும் அதிர்வெண் இரண்டும் மின்னூட்ட நிறைத்தகவை தன் மின்னூட்டம் அல்லது ஓரழகு நிறைக்கான மின்னூட்டம், ஓகேவா, மட்டுமே சார்ந்துள்ளது. மின்னூட்ட நிறைத்தகவுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் மின்னூட்ட நிறைத்தகவு. இதுதான் மின்னூட்ட நிறைத்தகவு அப்படின்னு சொல்லுவாங்க, qb/m. ஓகேவா? மின்னூட்ட நிறைத்தகவு qb/m, மின்னூட்ட qb/m தான் மின்னூட்ட நிறைத்தகவு மட்டுமே சார்ந்தது. மாறாக திசை வேகத்தையோ அல்லது வட்டப்பாதையின் ஆரத்தையோ சார்ந்ததல்ல என்பதை அறிந்து கொள்ளலாம். ஆமாம், வட்டப்பாதையின் ஆரம், ஏன்னா ஆறுங்கிற சிம்பிளும் அங்கே வர கிடையாது, விங்கிற சிம்பிளும் நமக்கு வர கிடையாது. நெக்ஸ்ட், திசை வேகம் காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக இல்லாத
நிலையில் மின்துகள் ஒன்று சீரான காந்தப்புலத்தினுள் நுழையும் போது துகளின் திசைவேகம் இரண்டு குழுவாக பிரியும். அதான் நம்ம சம்மலையை பார்த்தோம். செங்குத்து நுழைஞ்சால் மட்டும்தான் இந்த ஷார்ட்கட்டுங்கிறது உனக்கு யூஸ் ஆகும், இப்போ போகிற டெரிவேஷன் யூஸ் ஆகும். செங்குத்து நுழையாமல் வேறு மாதிரி எப்படியாவது உள்ளே போணுச்சுன்னா அங்கே நமக்கு இரண்டு கூறுகளை உருவாக்கி நம்ம செய்யணும். ஒன்று காந்தப்புலத்திற்கு இணையாகவும் மற்றொன்று காந்தப்புல செங்குத்தாகவும் இருக்கும். காந்தப்புலத்திற்கு இணையாக உள்ள திசைவேகக்கூறு எவ்வித மாற்றத்திற்கும் உட்படாது. ஆனால் காந்தப்புலத்திற்கு செங்குத்தகளோ லாபம் செய்தால் தொடர்ந்து மாற்ற முடியும். எனவே மின்துகள் வட்டப்பாதையில் சுற்றாமல் இந்த மாதிரி ஸ்பைரல் சுருள் வில்ல நமக்கு சுத்த ஆரம்பிக்கும். சரியா? காந்தப்புலத்தில் சுருள் வட்டப்பாதையை மேற்கொள்ளும் எலக்ட்ரானின் இயக்கம் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. பாருங்கள், இந்த மாதிரி தான் நமக்கு முகில் பிரச்சனை சுற்றப்பாதை. இது நமக்கு ஒன் மார்க்கில் கேட்பாங்க, எப்படி உள்ளே நுழைஞ்சால் நமக்கு எந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்ட்டு. சரியா? இதுக்கும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோ. இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது கணக்கீடு ஒன்று பார்க்குறோம். எடுத்துக்காட்டு 3.19. இப்போ இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி இதில் நீ ஃபைனல் ஆன்சருக்கு மெமரி பண்ணிக்கணும். ஆர் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலாங்கிறத மெமரி பண்ணணும். டிக்கு என்ன ஃபார்முலா, எஃப்க்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத மெமரி பண்ணிக்கோ. 0.5 டெஸ்லா அளவுள்ள, டெஸ்லாங்கிறது காந்தப்புலத்திற்கான அளவு. டெஸ்லா அளவுள்ள சீரான காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக செல்லும் எலக்ட்ரான் ஒன்று 2.50 மில்லிமீட்டர் ஆரமுடைய வட்டப்பாதையை மேற்கொள்கிறது. அப்போ மில்லிமீட்டரை மீட்டராக மாற்றிக்கோ. சரியா? அப்போ எலக்ட்ரான் சொன்னதுனால இங்கே மைனஸ் நோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு எண் மதிப்பு மட்டுமே போதுமானது, அதனால் இங்கே ப்ளஸ்ஸாக மாற்றிட்டோம். காந்தப்புலத்துக்கு மேல் தந்திருக்காங்க, நிறை தந்திருக்காங்க, ஏன்னா அதன் வேகத்தை கேட்குறாங்க, வீக்கான மதிப்பை கேட்குறாங்க. ஓகேவா? நமக்கு ஃபார்முலா பிக்யூவி சைன்தீட்டா மதிப்பு 90 ஆகிடுது, எம் வி ஸ்கொயர்ட் பை ஆர். ஓகேவா? அப்போ விக்கு ஸ்கொயர்டு கேன்சல் பண்ணுறோம். அப்போ ரிமைனிங் பிக்யூ ஈக்குவல் டு எம் பை ஆர். ஓகேவா? எம்வி பை ஆர். அப்போ வி ஈக்குவல் டு அப்படியே மாற்றிக்கிறோம், பிக்யூ பிக்யூ ஆர் பை எம். சரியா? அதையும் தந்திருக்காங்க. அப்போ டேட்டாஸ் நான் அப்ளை பண்ணுறோம். 1.602 மைனஸ் 19, 2.502 மைனஸ் 3, எல்லாம் அப்ளை பண்ணும்போது உனக்கு ஃபைனல் ஆன்சராக கிடைக்கிறது 2.195 × 10^8 மீட்டர் பர் செகண்ட் உனக்கு கிடைக்கிது. சரியா? இந்த மாடல் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வி மட்டும் கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக நமக்கு ஒரு சில நேரத்தில் டீயும் கேட்பாங்க, எஃப்ஐயும் கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோ. ஓகேவா?